ஸோ வெல்கம் பேக் டு மஞ்சள் காய்ஸ். சீன மீடியா என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட ஃபேக்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இது ஃபேக்ட்ரி மட்டும் சொல்ல முடியாது, நம்மளோட குக்கிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இது ரெண்டே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி பில்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற அந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க, ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்படியாது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொன்று சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த வண்டியில் நாட் போட் போட்டு டாலில் போடுவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸில் மறக்காமல் போட்டுகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைனாசர் கேட்வேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் காப்பி கலரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரும் அடிச்சு தான் வச்சுருக்கேன் பெயிண்ட்டு. ஸோ நிறைய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கலை, ஓட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சு கலர்னு நினைக்கிறேன் அதை அடிச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி கொடுத்துருக்கேன், எதுக்குன்னா பார்க்க கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும், அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் செட்டப் வைக்கவே இல்லை, ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சோலோ தான் விளாட்றேன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோலோ தான். அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நைட் ஆச்சு அப்படின்னா நான் தூங்கி வந்துச்சோடனே பகலாயிரும். ஸோ அதுக்கு எதுக்கு லைட் வச்சுக்கிட்டு அப்படின்னு நான் லைட் வைக்கல, அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா லைட் வச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகணுங்கிறக்காக நான் இன்னும் செட் பண்ணாமல் இருக்கேன். அதை செட் பண்ணிட்டு வேணால் சொல்கிறேன். இப்போ நம்ம உள்ளே போனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்வேயை ஓப்பன் பண்ணோடனே ஒரு பெரிய மிஷின் வச்சுருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா அந்த மெட்டல்லாம் உருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது நான் எப்போமா தான் யூஸ் பண்ணுவேன், பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே இந்த பக்கம் வந்தால் அப்படின்னா ரெண்டு புக் செல்ஃப் இருக்குது. ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்ஃபிட்ஸ்லாம் ப்ளூ பிரிண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா அது இருக்குது. இன்னொரு ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்பன்ஸோட ப்ரூஃப் பிரிண்ட்லாம் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, இதில் பயோடாக்சிஸ் மேலே உள்ள ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ ஓப்பன் ஆகிட்டோ, மேலே உள்ள ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது, அதில் இன்னும் எதுவுமே இல்லை. இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு பிறகுதான் வேறு ஒரு பொருளை போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எப்போமாவது யூஸ் பண்ணுவேன், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், பட் இருக்குது இந்த இடத்துல. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேட்டர் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எனி டைம் யூஸ் பண்ணுறது, ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும், அவுட்ஃபிட்டு வெப்பன்ஸ் அதுக்கான புல்லட்ஸுன்னு. ஸோ நான் நிறைய யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்னா அதில் இது ஒன்று. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ், அதுக்கப்புறம் அவுட்ஃபிட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேடில்ஸ், அப்புறம் கிஃப்ட்ஸ்னு இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது, எதுவுமே இல்லை. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலேயே நான் எழுதியிருக்கேன். அப்படி வந்தோம்னா கீழே வந்து நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கேன். ஸோ ஏன் ஸ்பார்க் பவரு, அடுத்து ஆயிலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கு வுட்டு ஸ்டோனு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கேன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு இதில் எழுதியிருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வுட்டு ஸ்டோன் எழுதியிருக்கா. ஸோ இதில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வுட்டு ஸ்டோனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிளிட்டு, அதுக்கப்புறம் மெட்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன், நமக்கு தேவைங்கிற அளவுக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி. அப்படி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்மித்தி இருக்குது. ஸோ உட்காந்துக்கிட்டு அதில் வேலை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த போக்குண்டு வச்சுருக்கோம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் உருக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் உருக்கிறத விட அதில் வந்து பார்த்திங்கன்னா உருக்குவேன், ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும் நமக்கு. ஸ்மித்தி வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது, ஃபேப்ரிகேட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் அந்தளவுக்கு ஸ்மித்தி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேடில் பேக்ஸு, வெப்பன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நிறையா இருக்கும். ஸோ அதனால் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புக் செல்ஃப் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதோட ப்ரூ பிரிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும், சாரி புக் செல்ஃப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷெட்யூல் பேக்ஸோட ப்ளூ பிரிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேட்டர் இருக்கும், இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே அலாக்காக தூக்கிட்டு போயிடும். ஸோ மேலே போனோம்னா செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிடும். ஸோ செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தோடனே இந்த பக்கம் ஒரு நாலு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது, அதில் எதுலேயுமே எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. ஓகே, இப்படி வந்தோம்னா நம்மளோட எங்கு பெட்ரேஷன் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஏதாவது எக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொண்டு வந்துடுவோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கை ஹேட்ச் பண்ணி இங்கேருந்து திரும்ப விசில் அடித்து கூப்பிட்டு போய் அங்கே கூப்பிட்டு போகணும் நம்ம இடத்துக்கு. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும், பட் இந்த இடம் ஃப்ரீயாக தானே அப்படி இருக்குது அப்படிங்கிறக்கா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம், பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, எக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா நான் எதுவுமே ப்ரீட் பண்ணலன்னோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தோம்னா கீழே இருக்க மிஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் தூக்கி நிற்கி. ஸோ இந்த இடம்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வைக்க போகிறேன். ஸோ என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா நம்மளோட இன்வென்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பை ஆப்ஷனில் போனோம்னா கீழே இருக்கும் பாருங்கள், ஸோ இந்த இருக்குது பார்த்திங்களா கிராஃப்டிங் செக்ஷன். இதில் இருக்கக்கூடிய நான் இல்லாத பொருள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்லாக் பண்ணேன் அப்படின்னா, அதாவது ஆம்பர் கொடுத்து அன்லாக் பண்ணோம்னா இந்த பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் வேணும்ல. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சு ஃபில் பண்ணணும், எல்லாத்தையும் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் வந்தால் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான ஃபியூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுருக்கோம்.
ஸோ அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஃபுல்லாக ஃபியூல் தான். ஸோ ஜென்ரேட் ஃபுல்லாக ஃபியூல் தான். ஸோ ஃபியூல் காலியாகிடுச்சு அப்படின்னா இதுலேருந்து எடுத்து அதில் அப்படியே போடணும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும்ல. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சுருக்கோம். ஸோ இதில் ஒரு ட்ராப்பி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் ட்ராப்பி வைக்கிறதுக்கு எந்த எதுவுமே இல்லை, அதனால தான் அது எம்டியாக இருக்குது. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் ட்ராப்பி வச்சோம் அப்படின்னா வெளியே வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விட்டு அது இறங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குதிச்சு ஓடிடுவேன் நான். ஓகே அப்படியே வந்து இங்கே வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வே இருக்கும், ஆனால் முட்டிச்சிருந்து. ஸோ இந்த இடத்துல வெளியே போக முடியாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி உட்காந்துக்கிட்டு காலை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் விட்டு கழுவுக்காக வச்சுருந்தேன். பட் வெயில் காலங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வத்திருச்சு. ஸோ மண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஈரப்பதமாக இருக்கா. கொஞ்சம் வெயிலுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலேருந்து தண்ணிலாம் வத்திருச்சு. அப்படியே வந்தோம்னா ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெஞ்சு போட்டிருப்போம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெஞ்ச். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டா ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸ் ஆகலாம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கலாம். ஸோ நல்லா செட்டப்பில். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போனோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடுவோம். ஸோ அப்படி போகக்கூடாது, ஏன்னா இங்கிட்டுக்குள்ளே இன்னொரு வே இருக்குது. ஸோ இந்த வழியோடி போனோம் அப்படின்னா நம்ம இன்னொரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆயிடுவோம். ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் ஏரியா. ஸோ கீழே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ், மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே எழுதியிருப்பேன். பெரிஸு, எக்ஸு, அதுக்கப்புறம் இது ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன இருக்குது, ஸ்பாய்லர் மீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிபிளு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரா மீட்டு. ஸோ ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ரா குக்குடு மீட்டு, அதுக்கடுத்து ஃபிஷ்ஷோட குக்குடு மீட்டு, அதுக்கடுத்து ப்ரே மீட்டு, அதுக்கடுத்து ஜர்கிலாம் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேர் ஃப்ளவர்ஸு, மெடிக்கல்ஸு. ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த காட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் செல்ஃப் இருக்கா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேப்பராக இருக்கும். இந்த பேப்பர்லாம் என்னென்னா நம்ம செய்யக்கூடிய ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது எழுதியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்ட்டில் கிடச்சது தான். ஸோ சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த இடத்துல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்விங் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமேட் சர்க்கி செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ணுவேன். அப்படியே வந்தோம்னா ஒரு செப் ஸ்டேஷன். ஸோ இந்த இடத்து இந்த செப் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இல்லாத ரேர் பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கிடைக்கும் கேபிள் முதற்கொண்டு. பட் இது நான் வாங்கினதுலேருந்து ஒரு தடவை கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்குது அழகுக்காக. பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லாவே டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த குக்கர் கீழே வந்து பார்த்திங்கன்னா தீ எரியது, அந்த வடச்சட்டி கீழே தீ எரியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ இது வச்சுருக்கேன், தேவைப்படும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு ஹேண்ட் வாஷு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாத்திரங்கள்லாம் கழுவுற இடம் எது வேணால் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் டேப்பை வச்சு, ஸோ கீழே ஃபீடிங் பாட்டில் வச்சு ஒரு செட்டப் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம் மாதிரி தெரியுதுக்காக வச்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நல்லாயிருக்கா அப்படின்னு இப்போ சொல்லுங்கள் அந்த இடம். ஸோ அப்படியே இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் பேரல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ வேணுங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூர் செஞ்சுக்கலாம். பட் உள்ளே பாட்டிலாம் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெரிஸ் போடல, பெரிஸ் போட வந்து பார்த்திங்கன்னா இல்லை பியூர் ரெடி ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டக்ஷன் குக்கர் வச்சுருக்கோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல்லாம் கிடைக்குது. ஸோ வேணுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவேன். நான் நிறைய யூஸ் பண்ணுற பொருள் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கலுக்கான பெஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்கும். ஸோ நார்கோட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன் பவுட்ரு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் எடுப்பேன். ஸ்பார்க் பவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மேக்ஸிமம் நான் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணி எடுப்பேன். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து ஒரு குக்கிங் பாட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணுவேன். பட் இதில் குக் பண்ணுறத விட அதில் குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் பாட்லேயே நான் குக் பண்ணுவேன் ஏன்னா வீடியோக்காக. அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு க்ரில் வச்சுருக்கோம். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து நம்மளோட ரா மீட்லாம் போட்டு குக் பண்ணி அதை க்ரில்ல எடுத்துக்கிடுவேன். ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை இதுவும் ஒன்று. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா வேலெட்டு. ஸோ இந்த வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கிங் ஏரியாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து ஒரு ஒயிட் கலரில் டேபிள் போட்டு, ஸோ உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா சேர் போட்டுருக்கோம். இப்படி உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் டின்னர். ஸோ நல்ல ஒரு செட்டப் இந்த பக்கத்தில் கொடுத்து வச்சுருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்காக மேலே இந்த மோர்டன் பெஸ்ட்டாக, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு நார்கோட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். பட் இதில் கிராஃப்ட் பண்ணுறத விட அதில் கிராஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். ஸோ அதோட அதிகமாக கிடைக்கும். சேம் குவான்டிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொருளை போட்டாலுமே அதிகமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எல்லாம் நைட் ஆக போகுது. அதுக்குள்ளே போய்ட்டு நான் ஒரு தூங்கி எழுந்துச்சு பகலாக்கிக்கிறேன். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேக்ட்ரியாக வச்சுருக்கோம். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங்க்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்குபேட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். அப்படியே இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில செட்டப் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறந்து போய் காமிப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மிஷின் கன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ ஏன்னா உள்ளே ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷின் கன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஒரு மிஷின் கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கா,
அப்படியே கீழே வந்தோம்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும். ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ ஹைட்டுக்கு தகுந்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சூட் பண்ணுறதுக்காக கீழே ஒன்று மேலே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். அப்படியே இந்த வாட்டர் சைட்லாம் வந்துச்சு அப்படின்னா சூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் கன் வச்சுருக்கோம். ஸோ நாலா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே மிஷின் கன் நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே எந்த அனிமலுமே வந்து வராது. ஸோ நம்மளோட சுற்றி வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம அமௌண்ட் ஸ்டோர் வச்சுருந்தாலுமே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆகும் ஏதாவது அனிமல்ஸ். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிஷின் கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ மீட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை கைஸ்.